சுகாதார மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பணிவன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். தென்மண்டல பல்கலைக்கழகங்களுடைய மகளிர் ஹாக்கி இறுதிப் போட்டியில் வென்ற அணிகளுக்கு பரிசளிக்கும் இந்த இனிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அண்ணன் திரு ரகுபதி அவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் மாசு அண்ணன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாயகம் கவி அவர்களே, இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையினுடைய செயலர் திரு அத்துल्या மிஸ்ரா ஐஏஎஸ் அவர்களே, அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் திரு என்.எஸ். சந்தோஷ்குமார் அவர்களே, இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் திரு அசோகன் அவர்களே, திரு குமார் அவர்களே, பாரத் பல்கலைக்கழகத்துடைய பரமேஸ்வர் திரு சந்தீப் ஆனந்த் அவர்களே, ஹாக்கி யூனிட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு செயலர் திரு சேகர் மனோகரன் அவர்களே, அர்ஜுனா விருதாளர் திரு मोहम्मद रियाज़ அவர்களே, சட்டக்கல்வியினுடைய இயக்குனர் திரு விஜயலக்ஷ்மி அவர்களே, ஹாக்கி வீராங்கனைகளே, வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களே, அனைவருக்கும் உங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து வாழ்த்துக்களையும் தெரிவித்து சீக்கிரம் பேசி முடிச்சிடுறேன். தெரியும் நீங்கள் எல்லாம் வெயிலில் நின்றுட்டுருக்கேன், நாங்கள் மேலே போட்டு நேரில் உட்காந்துருக்குறோம். நீங்கள் குரல் கொடுக்கும்போதே தெரியுது, சீக்கிரம் நிகழ்ச்சியை முடித்து கப்ப கொடுங்க, நாங்கள் கிளம்பணும் அப்படின்னு. வெற்றி பெற்றுக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும், இன்னும் இந்த இந்த நிகழ்ச்சிக்கு என்கிட்ட ரகுபதி அவர்கள் என்கிட்ட தேதி கேட்கும்போது நான் அமைச்சராக வருவேன் நினைத்து பார்க்கவே இல்லை. ஒரு மாதத்துக்கு முன்பே என்கிட்ட தேதி வாங்கிவிட்டார். அமைச்சராக உங்களை எல்லாம் சந்தித்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்து கூறி இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அதேபோல் இந்த பல்கலைக்கழகம் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்களால் 1997ஆம் ஆண்டு துவக்கி வைக்கப்பட்டது. கடந்த செப்டம்பர் 2022ஆம் ஆண்டு நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் வெள்ளி விழா கொண்டாடியது. அப்படிப்பட்ட இந்த பல்கலைக்கழகத்துடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பரிசுகளை வாங்கி உங்களையெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் எடுத்து கூறியது போல இந்த விளையாட்டுத்துறைக்கு இந்த அரசு தன்னால் முடிந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு அத்தனை உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வதற்கு நம்முடைய தமிழக முதல்வர்களும் அமைச்சராக நானும் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மைதானத்தில் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு உங்களுக்கு தெரியும் உலக ஹாக்கி போட்டி அடுத்த மாதம் ஒடிசா மாநிலத்தில் நடைபெற இருக்கிறது. அதற்கான அந்த கோப்பையை இங்கே தான் நானும் மாசனும் அவர்களும் இந்த அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றோம். கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. கண்டிப்பாக உங்கள் அத்தனை விளையாட்டு வீரர்களுக்கான உங்கள் அத்தனை தேவைகளையும் அறிந்து நம்முடைய முதல்வர் அவருடைய பார்வைக்கு எடுத்து சென்று கண்டிப்பாக அமைச்சராக இந்த அரசு கண்டிப்பாக செய்யும் என்ற அந்த வாக்குறுதியை கொடுத்து வெற்றி பெற்ற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்பையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். She is presenting a shawl to our Honorable Minister of Mysore. I call upon Yashika to kindly come on to the stage. Champions keep playing until they get it right, and this was the motto of Miss Yashika. Come on, audience, let's all cheer up Miss Yashika as she is being awarded the best forward player of the. I hope all of you are excited to know the results. So first we will be beginning with the individual awards. And to give away the individual awards, I kindly request our Honorable Durud Udeen, Ms. Anjuker from the University of Calicut, who is now being awarded the best defense, remembered as the girl who gave all her whenever she was on the field. Congratulations, Ms. Dia धिनान from University of Madras, followed by the goalkeepers, Ms. Dia धिनान and Ms. कैलविली, and the team players are सप्तिप्रिया, लहरी, अंजुकरांती, नागम्मा, दमिला, अरुणा, सुंदमरी मतना, लोथर क्रूपा, प्रियंका, युवाश्री, विक्टोरिया, शिवप्रीत. Ask me to play, I'll play. Ask me to score, I'll score. Ask me to pass, I'll pass. And ask me to block, I'll block. Living to